நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஸ்மார்ட் ரேஷன் கார்டை எப்படி ஆன்லைன்லேயே பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்காக நம்ம வேறு எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் TNPDS.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிருங்க. ரைட் சைடில் நமக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். புதுசாக ஸ்மார்ட் ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது, முகவரி மாற்றம் எப்படி செய்கிறது, உறுப்பினரை எப்படி சேர்க்கணும் நீக்கணும், குடும்பத் தலைவரையே எப்படி மாற்றம் செய்யணும், இதற்கான வீடியோ நான் நிறைய போட்டாச்சு. இதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் பயனாளர் நுழைவு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஸ்மார்ட் ரேஷன் கார்டை லாகின் பண்ணணும். அதற்கான ஆப்ஷன் தான் இது. நாம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சா குறியீடு அப்படியே பார்த்து கீழே டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை பார்த்து அப்படியே இங்கே டைப் பண்ணணும். ஓடிபி வெரிஃபிகேஷன் இங்கே நடக்கும். நமக்கு ஓடிபி வரலனா மறுபடியும் ரீசெண்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுடைய ஹோம் பேஜ்குள்ளேயே போக முடியும். பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நம்மளுடைய இ ஸ்மார்ட் கார்டு ஓப்பன் ஆயிரும். இங்கே லெஃப்ட் சைடில் நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு மின்னணு குடும்ப அட்டை அச்சு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மொழியை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அச்சு நகல் பதிவிறக்கம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு எங்கே தேவையோ அங்கே லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கொடுத்துருங்க, டவுன்லோட் ஆயிரும். ஸோ நம்ம இதை பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கலாம். கீழே இருக்கிற கியூஆர் கோடு தான் ரொம்பவே முக்கியம். அதை ஸ்கேன் பண்ணி ரேஷன் கடையில் பொருட்களும் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.